ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அது மாதிரி போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கூல் புக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணதுக்கான அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? இது வந்து கவர்மெண்டோட வெப்சைட் தான். இந்த வெப்சைட்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் உள்ளே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஎன் புக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே, சர்ச் பண்ணாலே கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்குலாம் வந்துடும், சரிங்களா? இந்த வெப்சைட்டில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா ஸ்கூல் புக்ஸுமே இருக்குது, சரிங்களா? தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 2023 ரிலீஸ் பண்ண புக்கு தான், சமச்சீர் கல்வி புக்கு தான், ஓல்டு புக்கு கிடையாது, சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் 10th புக்கை செலக்ட் பண்ணுறேன். இன்னொரு பேஜ் உள்ளே போகும். இதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் உள்ள புக்கு வேணுமா இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள புக்கு வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு, உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் உள்ள புக்கு வேணும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு, தமிழா இங்கிலீஷா மேக்ஸா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு சைடில் உள்ள அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட இமெயில் ஐடியை கேட்கும், சரிங்களா? நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கூலில் போய் புக்கு வாங்கி படிங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறவங்க, அவங்ககிட்ட இருந்தே புக்கு வாங்கி, ஓல்டு புக்ஸ் வாங்கி படிங்க, சரிங்களா? அப்படி முடியாத பட்சத்தில் மட்டும் இதை டவுன்லோட் பண்ணி படிங்க. மொபைலில் வச்சு படிக்கிறத விட லேப்டாப் அந்த மாதிரி எதுலையாவது ஏற்றி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் போட்டுருங்க, சரிங்களா? உங்களோட சிலபஸில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் வச்சு படிக்கிறத விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா படிக்கவும் முடியும், சரிங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்டமாக படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.